ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திர சிங் தோனி இந்திய டீமுக்கு முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்க இந்தியாவுக்கு மூணு விதமான வேர்ல்ட் கப் வாங்கி இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ டெஸ்ட் மேட்ச்லேருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. இருந்தாலும் ஒன்டே மேட்ச்லையும் டி20 மேட்ச்லையும் விளையாண்டுட்டு வராங்க. இவங்க ஒன்டே மேட்ச்சில் 10,000 ரன்களை எடுக்கிறதுக்கு இன்னும் 102 ரன்கள் தான் இருக்குது. இன்றைக்கி நடக்க போகிற ஒன்டே மேட்ச்சில் அந்த 102 ரன்களையும் எடுக்கும் பட்சத்தில் இந்த 10,000 ரன்களை குமிச்ச மைல்கல்லில் 12வது வீரராக இவங்க இருப்பாங்க. இதே இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது இந்திய வீரர் என்ற பெருமை தோனிக்கு சேரும். இதில் முதல் 3 இடத்துல சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, ராகுல் டிராவிட் இவங்கெல்லாம் 10,000 ரன்களை எடுத்திருக்காங்க. அடுத்த 4வது வீரராக நம்ம தோனி இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் சங்ககராவுக்கு அடுத்த நிலையில் நம்ம தோனி இருக்காங்க. இதே மாதிரி ஒன்டே மேட்ச்சில் 398 விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க. இன்னும் 2 விக்கெட் எடுத்திருந்தால் 400 விக்கெட்டை தொட்டிருப்பாங்க. இந்த 400 விக்கெட்டை எடுக்கும் பட்சத்தில் 4வது விக்கெட் கீப்பர் என்ற பெருமையும் நம்ம தோனிக்கு தான் சேர்ந்துருக்கும். ஏன்னா முதல் 3 இடங்களில் சங்ககாரா 482 விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க, கில்கரேஷ் 472 விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க, பவுச்சர் 424 விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.